சிம்ம ராசிக்கான ஆனி மாத பலன்கள். விகாரி வருடம் ஆனி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனாதிபதியான புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு கூட லாபாதிபதி செவ்வாயும் இருக்கிறார். எனவே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு இனிய மாதமாகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக அமையப்போகிறது. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடவில்லையே என்று கவலை இனி அகலும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல மனிதர்களின் தொடர்பால் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் 11 ராகுவும் இருப்பதால் சில நேரங்களில் இனம் புரியாத கவலை ஆட்கொள்ளும். இருப்பினும் வழிபாடுகள் உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். குரு வக்கரகதியில் இருப்பதால் குருவிற்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ராசிநாதன் சூரியனோடு ராகு இருப்பதால் ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். கிரகங்கள் வலிமை இழந்திருக்கும் பொழுது அவை செயல்பட வேண்டுமானால் அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவதன் மூலம்தான் யோகங்கள் வரவழைத்து கொள்ள இயலும். அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம குருவாக வியாழன் சஞ்சரிக்கிறார். இருப்பினும் குரு வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படாது. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். குருவின் பார்வை சுக்கரன் மீது பதிகிறது. தொழில் ஸ்தானாதிபதியுடன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பது யோகம்தான். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இம்மாதம் நடராஜர் தரிசனம் உத்திர நட்சத்திரம் அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை பார்த்து வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். ஜூன் 24 கடகராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். கடகராசி செவ்வாய்க்கு நீச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு யோகம் செய்பவரும் கூட. அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்கள் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வீர்கள். ஊர் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வெளிநாட்டு தொடர்பு போன்றவை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வழக்குகள் சாதகமாக முடியும். ஜூன் 24 முதல் ஜூலை 14 வரை புதன் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். இக்காலத்தில் உறவினர் வழி பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. பிறருக்கு ஜாமீன் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது அவசியம். இது போன்ற காலங்களில் புதனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் தடைகள் நிவர்த்தியாகும். ஜூன் 29 மிதுன ராசிக்கு சுக்கரன் செல்கின்றார். அங்குள்ள புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பல மாதங்களாக முயற்சி செய்தும் இதுவரை நெருங்கி வராத வரன்கள் இப்பொழுது நெருங்கி வரும். திடீரென மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வங்கி சேமிப்பு உயரும். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இம்மாதம் வியாழந்தோறும் 63 வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் பொருளாதார விருத்தி அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பர். தேக நலன் சீராகும். தெய்வீக வழிபாடுகளில் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும். ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். பெண் குழந்தைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். தாய் வழி ஆதரவு உண்டு. சகோதர வர்க்கத்தினரின் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வு வந்து சேரும். நடராஜர் பெருமான் வழிபாடு நன்மையை தரும்.